இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகம் மத்திய அரசின் எஃப்எம்இ திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் திறன் வளர்ப்பு பயிற்சியின் ஒரு பகுதியாக ஐஸ்கிரீம் தயாரித்தல் செய்முறை காணொலி காட்சிகளை காண உள்ளோம். இதற்காக ஐஸ்கிரீம் தயாரிக்கும் IIFPT இயந்திரங்களை பயன்படுத்தி ஐஸ்கிரீம் தயாரித்தல் மற்றும் இயந்திரங்களின் பயன்பாட்டு வழிமுறைகளை இந்த காணொலியின் மூலம் காணலாம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடித்தமான உணவுகளில் ஒன்று ஐஸ்கிரீம். கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் ஏ மற்றும் இதர அத்தியாவசியமான வைட்டமின்கள் ஐஸ்கிரீம்களில் அதிகம் உள்ளன. மேலும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய பொருட்கள் என்பதால் அனைவராலும் விரும்பப்படும் உணவுகளில் முக்கியமான ஒன்றாக உள்ளது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை விகிதாச்சார முறைப்படி துல்லியமான முறைகளில் துல்லியமான அளவுகளில் எடுத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் பிளெண்டிங் இயந்திரங்களை பயன்படுத்தி நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலப்பதன் மூலம் ஐஸ்கிரீம் மிக்ஸ் எனப்படும் ஐஸ்கிரீம் தயாரித்தலின் முதல் நிலையை எட்டலாம். இரண்டாவது நிலையானது மூலப்பொருட்களால் ஆன ஐஸ்கிரீம் மிக்ஸினை பாஸ்டரைசேஷன் இயந்திரத்திற்கு மாற்ற வேண்டும். இந்த இயந்திரத்தில் ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஆனது சுமார் 30 நிமிடங்கள் இருக்க வேண்டும். இந்த இயந்திரம் குறைந்தபட்சம் 69 டிகிரி சென்டிகிரேட், அதிகபட்சம் 80 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இருக்குமாறு இயக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்களில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டுவிடும். இவ்வாறு செய்வதால் சுவையான ஐஸ்கிரீம் செய்வதுடன் சுகாதாரமான ஐஸ்கிரீமையும் நம்மால் செய்ய முடியும். இந்த இயந்திரத்தில் இருக்கும் அதிகப்படியான வெப்பம் ஐஸ்கிரீமில் உள்ள உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவது நிலை. இந்நிலையில் IIFPT-இன் ஹோமோஜெனிசேஷன் இயந்திரத்திற்கு ஐஸ்கிரீம் கலவையை இடமாற்றம் செய்ய வேண்டும். இந்த இயந்திரத்தின் மூலம் அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான அழுத்தம் காரணமாக கொழுப்பு போன்ற கடினமான பொருட்கள் உடைக்கப்படுகின்றன. ஐஸ்கிரீம் கலவை மூலக்கூறுகள் ஒன்றோடொன்று நன்றாக கலந்து நல்ல ஐஸ்கிரீம் உருவாக வாய்ப்பாக அமைகிறது. இதற்கு அடுத்த நிலையில் ஐஸ்கிரீம் கலவையின் வெப்பநிலையின் அளவினை குறைக்க வேண்டும். இதற்கு பொதுவாக இரவு நேரங்களில் தேர்ந்தெடுப்பது நல்ல பயனை தரும். குறைந்தது 4 மணி நேரம் ஏஜிங் ஆஃப் மிக்ஸ் என்ற எந்திரத்தில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் 5 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் கீழே இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நிலைக்கு பிறகு கலவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது விருப்பப்பட்ட பழச்சாறுகள், மணமூட்டிகள், வாசனை பொருட்கள் இவற்றை சேர்த்து கொள்ளலாம். இதன் பிறகே அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். இதன் பின்னர் ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஆனது டைனமிக் ஃப்ரீசிங் என்ற ஃப்ரீசர் இயந்திரத்திற்கு மாற்றப்படுகிறது. ஃப்ரீசர் இயந்திரத்தில் செயல்முறை முடிந்து 30 வினாடிகளில் வெளியேற்றப்படுகிறது. இந்த செயல்முறையில் மிக்ஸில் உள்ள நீர் மற்றும் காற்று உறைய வைக்கப்படுகிறது. உறைய வைத்த ஐஸ்கிரீம் பின்னர் கோன் மற்றும் கப்பில் பேக் செய்யப்படுகிறது. பிளாஸ்ட் ஃப்ரீசரில் கடினப்படுத்தப்படுகிறது. இங்கு -25 டிகிரி செல்சியஸ் கீழ் பராமரிக்கப்படுகிறது. மத்திய அரசின் உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தொழில் முனைவோருக்கு தொழில் வளர்ச்சி ஆலோசனை, நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்கி வருகின்றன. மேலும் விவரங்களை அறிய கீழ்கண்ட இணைய முகவரியை தொடர்பு கொள்ளவும்.